கணபதய வர வரது சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமாக இருக்கீங்களா? புலருகின்ற இந்த திங்கட்கிழமை காலை பொழுது பரந்தாமனுடைய அனுக்கிரகத்தை உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரப்போகிறது. இறைவனுடைய ஆளுமையினால் உங்கள் இல்லங்களிலே இனிமைகள் கூடும் நல்லதொரு நாளாக இந்நாள் அமையப்போகிறது. நம்முடைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி சோமவாரம் திங்கட்கிழமைக்கு உரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாளிலே காலை 9:45 வரை சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்திலே உலா வருகிறார். பிறகு கேட்டை நட்சத்திரத்திலே நின்று அருள் பாலிப்பார். இனி இன்றைய கிரக நிலவரத்தை நாம் காண்போமா? மிதுன ராசியிலே அறவெனும் ராகு பகவான் அருள் பாலிக்கிறார். இந்த நாளில் விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் நீச்ச நிலை பெறுகிறார். தனுசு ராசியிலே குரு பகவான் ஆட்சி நிலை பெறுகிறார். அவரோடு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை தருகிறார். ஞான காரகன் கேது பகவான் இணைந்திருக்கிறார். மகர ராசியிலே சனி பகவான் ஆட்சி நிலையிலே அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கர பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். இனி 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாளில் நல்ல தன லாபம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தன வருவாயிலே ஒரு அதிர்ஷ்டமான நாள். நல்ல தன வருமானம் பெருகும். ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்த வேண்டியிருக்கிறது. மகனுடைய வேலை, மகளுடைய திருமணம், இப்படி எந்த சுப வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு பணம் வேண்டி இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கையில் பண வரவு இல்லை. யாராவது உதவுவார்களா என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இல்லை பிஎஃப் பணம் வந்து இப்போ உதவி செய்யுமா அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு மகாலட்சுமியை வழிபடணும். இந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு தேவையான பொருள் உதவி வந்து சேரும். ஒரு நல்ல நாள் இது. அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறார், நீச்ச நிலையிலே இருக்கிறார். யாராவது உங்களுக்கு நீ பொருள் தரலைன்னா கோபமாக பேசிடக்கூடாது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலேன்னு இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஏதோ காரணம் கருதி அவர் பொருள் கொடுக்கவில்லை, நம்ம கேட்ட பணத்தை கொடுக்கல, அவருடைய சூழ்நிலை அப்படி என்று விட்டு விட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த சந்திராஷ்டமம் இருக்கிற நாளில் பலரை பகைச்சு கிடத்துக்கு மனசு தோணும். அதனால் நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். பொறுமையாக செயல்பட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அயல் நாடுகளில் கல்வி கற்கக்கூடியவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை முழுமையாக மதித்து நடக்கணும். சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இன்றைக்கி தண்டனைகள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க அதில் கவனமாக இருக்கணும். பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பல பெண்கள் தாய்மை பேருக்காக ஏங்கிக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல தகவல் இன்றைக்கி வரப்போகிறது.
கற்பக ரட்சாம்பிகையை மனசால நினைச்சு வழிபடணும். பல நன்மைகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நாளிலே செய்யக்கூடிய சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். பிஸ்னஸில் நல்ல வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு இன்றைக்கி உடம்பில் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும், வயிற்று பகுதிகளில் ஹீட் அதிகமாக தெரியும். நல்ல சூட்டை தணித்து கொள்ள வேண்டும். இதனால் சூட்டுனால உடம்பில் சில பிரச்சனைகள் எழலாம். உங்களுக்கு பல நன்மைகள் நடப்பதற்கு இந்த நாளிலே நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு எல்லைக்கோடு உண்டு. அதை புரிந்து நடந்து கொள்ளணும். அந்த எல்லையை தாண்டாதவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியில் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ 7 இடத்துல சந்திரன், 11 இடத்துல ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் உங்களை ஒய்யாரமாக வாழச் செய்வார், ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார். கட்டிய மனைவி உங்கள் சொற்படி கேட்பார், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் 3 இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 7 இடத்துல நீச்சமாக இருக்கிறார். காம திரிகோண ஸ்தானம் வலுத்திருக்கிறது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும், தவறு செய்யக்கூடாது. பலருடைய வாழ்க்கை தவறுகளால் நிலைகுலைந்து போகும் இல்லையா, அதில் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு 11 இடத்துல சுக்கிரன் இருந்தால் சிலவர் ஆடுவார்கள், நல்ல நடனம் ஆடலாம், அது வேறு. வாழ்க்கையில் திமிரோடு ஆடிடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆடற் கலைகள் பாடற் கலைகள் அத்தனையிலும் நீங்கள் வல்லவர்களாக திகழக்கூடிய நல்ல காலகட்டம் இது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த பொன்னான காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு கலை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்திக்கிறோம். இப்போது ரொம்ப ஜொலிக்கலாம் உலக அரங்கிலே. உங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும், அதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிடணும். வியாபார பெருமக்களுக்கு கூட்டாளிகளோடு சில உரசல்கள் வரும். உங்களுடைய பிஸ்னஸ் கூட்டாளி மனசில் இப்போ ஒரு வருத்தம் இருக்குது. உங்கள் மேலே, உங்கள் கம்யூனிகேஷன் மேலே, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்தவருக்கு சில வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை இந்த நாளிலே நீங்கள் மென்மையான முறையில் கையாளணும். கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் நல்ல வடிவழகுடையவர்களாக இன்றைக்கு திகழ்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த உடல் நலக் குறைகள் இப்போ நிவர்த்தியாகும். உங்களை பெற்ற தந்தைக்கு இருந்த உடல் நலக் குறைவுகள் நிவர்த்தியாகும். மிருகசீரட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் குற்றாலநாதரை மனதிலே நினைத்து வழிபட வேண்டும். குற்றாலநாதருடைய அனுக்கிரகத்தினால் உங்கள் இல்லத்திலே பல்வேறு நன்மைகள் இப்போ நடக்கும். குற்றால தமர்ந்துரையும் ஈசா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு அவரை வழிபடணும். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்னு வள்ளுவர் சொன்னார். சிலருக்கு உங்கள் பேஜ் பிடிக்கும். இங்கே வீட்டில் ஒரு கருத்து சொன்னால் உங்கள் வீட்டில் சிலருக்கு பிடிக்கும். ஆனால் உங்களை பிடிக்காதவர்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நீங்கள் கருத்துக்களை சொல்லணும். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். 6 இடத்துல சந்திர பகவான். எவ்வளவு நல்ல நாளாக இருந்தாலும் உங்கள் கருத்திற்கு மாறுபட்டவர்களும் சிலர் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள், அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அவர்களும் ஏற்றுக்கொள்ளுமாறு நீங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். சுக்கிர பகவான் உச்சமாக இருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகிறார். உங்களுடைய மனைவியோ மகளோ இப்போ வாழ்க்கையில் உயரக்கூடிய காலகட்டம், மனமகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் அன்னை மீனாட்சியுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நலன்களையும் அள்ளித்தரும். மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே, கண்ணதாசன் சொன்னார். அப்படி மீனாட்சி அம்மையை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வரும். மிருகசீரட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள்
இந்த நாளில் எந்த ஒரு முயற்சி செய்கிற போதும் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எச்சரிக்கையோடு செய்யுங்கள். அது அலுவலகமாக இருக்கலாம், வேறு இடங்களாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக உங்கள் செயல்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாள். வயிறு உபாதைகள் இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும் உடம்பில். உணவு பதார்த்தங்களை பார்த்து எடுத்துக்கணும் இன்னைக்கு. உணர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆரவாரமான வெற்றிகள் சேரக்கூடிய பொன்னான நாள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், தேன் வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய செய்கைகளினால் நீங்கள் புகழ் பெறக்கூடிய நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல நீச்சமாக அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் இன்னைக்கு பக்குவமாக செய்யணும், ஜெயிச்சிடலாம். மனது மாறுபட்டு பேசக்கூடாது. கணவன் மனைவி உறவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பிரிந்த கணவர் இன்றைக்கு வீடு தேடி வருவார், அன்பொழுக பேசுவார், நாம் சேர்ந்து வாழ்க்கை நடத்தலாம்னு கூப்பிடுவார். உன்னோட சேர்ந்து வாழ நான் விரும்பலைன்னு சொல்லிடக்கூடாது இன்னைக்கு. எந்த இடத்துல தாமரை இலை தண்ணீராக இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே தாமரை இலை தண்ணீராக இருக்கணும். எந்த இடத்திலே நெஞ்சிலே பூச வேண்டிய சந்திரமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நெஞ்சிலே பூச வேண்டிய சந்திரமாக இருக்கணும். அதனால இந்த நாள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளணும், கணவன் மனைவி உறவுலன்னு புரிஞ்சுக்கிட்டு கடகராசிக்காரங்க நடக்கணும், விட்டு கொடுத்து போகணும், வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. கோபத்தில் தோற்கலாம், வாழ்க்கையில் தோற்கக்கூடாது. புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றிகள் இன்னைக்கு உண்டு, செய்ய தொழில். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றிகள் அதிகம். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம், காக்கி வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், வரமான நாள். உங்களுடைய வாழ்க்கையில் கல்வி தேவைகளையாவும் நிறைவேறக்கூடிய நாள். புதுசாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டால் அந்த விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் செல்வ செழிப்பு மேலோங்கும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசணும் இன்னைக்கு. மனசில் தோன்றியதையெல்லாம் பேசக்கூடாது, அது மூளைக்கு கொண்டு போய் இதை நாம் பேச தகுந்த வார்த்தை தானா என்பதை தெளிவாக்கி பிறகு பேசணும், வெற்றிகள் உண்டு. உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் 7, வண்ணம், ஊதா வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் பணிவினால் யாவரையும் வெல்லக்கூடிய நாள், அது புரிஞ்சுக்கணும். உதர் கைகட்டி நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் கோழை என்ற அர்த்தம் அல்ல, அவருடைய பணிவு என்ற அருங்குணம் அவரிடம் இருக்கிறது, வாழ்க்கையில் உயரப்போகிறார்னு அர்த்தம். கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த பணிவு உண்டு. பணிவு என்பது வேறு, அடிமையாக இருத்தல் என்பது வேறு. அந்த பணிவு அவர்களை உயர்த்தும். பெரிய மனிதர்களாக இருப்பார்கள் சமுதாயத்தில். பிறரை சந்திக்கிற பொழுது கைகட்டி அமைதியாக கேட்பார்கள் கருத்துக்களை. அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து நாம் வள்ளுவன். உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு தேவையான பொருள் வரவு வந்து கொண்டே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வண்டி வாகனங்களை பழுது நீக்கி பயன்படுத்தணும், இன்னைக்கு நல்ல சர்வீஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், மஞ்சள் வண்ணம்.
துலாம் ராசி என்பர்களே, மறிக்கொழுந்து வாசத்தை போல மனம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் ஜோதிட சாஸ்திரம் பேசுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே புகழ் பெறக்கூடிய நாள், உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேறப்போகிற நம்பிக்கைக்குரிய நாள். இந்த நாளில் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கல்வியில் சிறந்து வருவாங்க. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களால் அந்த குடும்பம் முன்னேறும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் செழிப்பாக நடக்கப் போகிற நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கார். உங்கள் பாக்கியாதிபதி சந்திர பகவான் ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறார். இந்த மாதிரி சந்திர பகவான் இருந்தாருன்னா கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகும். பிடி சாபம்னு துர்வாசர் மாதிரி பிறர் மீது சாபம் கொடுக்க தோன்றும். இந்த நாளில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் வரக்கூடிய வெற்றிகளின் விகிதாச்சாரம் வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தை சேர்ந்த அரசு பணியாளர்கள் தங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்துவதால் இன்றைக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிடிவாதத்தை கைவிட்டால் வியாபாரம் ஜொலிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த மருத்துவர்கள், வழக்குரைஞர்கள் புகழ் பெறக்கூடிய நன்னாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 12 இடத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதி 12 இடத்தில் இருக்கார். பல மாற்றங்கள் வாழ்க்கையில். மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் நான் கண்ணதாசன். எந்த மாற்றமோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இன்னைக்கு வளர்த்துக்கணும். இந்த நாளில் வியாபாரத்திலே சிற்சில மாற்றங்கள் ஏற்படும். வேலை மாற்றங்கள் பலருக்கு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விநாயகரை வழிபட்டால் வெற்றிகள் குவியும் நாள். புராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண கனவுகள் நனவாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த கடின உழைப்பாளிகளுக்கெல்லாம் இந்த நாள் திருநாளாக அமைகிறது. செல்வ செழிப்பு மேலோங்கும். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் 7 இடத்திற்குரிய சந்திர பகவான் 11 இடத்திலே நீச்ச நிலையிலே இருக்கிறார். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு மனசில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, அது என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். சிலர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதில் சில தடைகள் இருக்கிறது. தடைகள் விலகுவதற்கு விக்ர விநாயக பாத நமஸ்தே என்று விநாயகரை வழிபடணும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருடைய நலங்களிலே அதிக அக்கறை காட்டணும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் நிகழும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு 10 இடத்தில் இருக்கார். 6 இடத்திற்குரிய கிரகம் நீச்ச நிலையிலே 10 இடத்தில் இருந்தால் அது நன்மை. உங்களை பிடித்திருந்த உடல் நல குறைவுகள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விலகுவார்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பணியாற்றக்கூடிய இடத்துல பாந்தமாக நடந்துக்கணும். உங்களை பற்றி சிலர் புறம் பேசுவார்கள். உடனே கோபப்பட்டு பேசக்கூடாது. என்னை பற்றி பேசுவதற்கு நீ யார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. கண்டும் காணாமலும் இன்றைக்கு போகணும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிஸ்னஸில் அமோக வரவு வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றைக்கு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண்
ஒன்று வண்ணம் மாணிக்க வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிகுந்த யோகமான நாள். ராசியில் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக ஆக்கித்தரக்கூடியவர். அந்த சுக்கர பகவானுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் சாதிக்க நினைத்தீர்களோ அத்தனையும் சாதிக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்தில் சந்திரன். அப்போது உங்களுக்கு இந்த நாளில் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் சில மாறுபட்ட கருத்துக்களாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது. இந்த காலகட்டத்தில் லாபத்தில் சனி பகவான் இருக்கார். வேலையில் லாபம் கிடைக்கும். விட்டுவிடலாமா என்று நினைத்த வேலையே இல்லை, இல்லை இந்த வேலையை விடக்கூடாது, நம்ம இதில் தான் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் மேலும். இன்னைக்கு தடாலடி நடவடிக்கைகள் எதையும் எடுக்கக்கூடாது, எதையும் சிந்தித்து செயல்படார். நல்ல தனவரவு, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய தலைமுறைகளை காக்கும். தர்மம் தலை காக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு சக வியாபாரிகளால் இன்றைக்கு நன்மைகள் நிகழும். ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அரசின் நலத்திட்டங்களை விரும்பக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு நல்ல முறையிலே உங்களுக்கு தேவையான செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5. வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.